வணக்கம். ட்ரான்சாக்ஷன் அனலிசிஸ்னு ஒரு புக் இருக்குது, சரி? அந்த புக்கை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிகேஷன் இல்லையா, நம்ம வந்து பிஸ்னஸில் சரி, லைஃப்பில் சரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சரி, எல்லாத்துலேயுமே இந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும். கம்யூனிகேஷனாக ஏற்றுள்ளவங்க என்ன ஆங்கிளில் சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல, நீங்கள் பாருங்கள். ட்ரான்சாக்ஷன் அனலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தியரி இருக்குது, ஐ ஆம் ஓகே யூ ஆர் ஓகே ஓகே அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அது பாருங்கள், ரொம்ப சூப்பரான புக்கு. என்கிட்ட இப்போ இல்லை, அது எங்கே போச்சுன்னு தெரியல. புக்கு நிறைய புக் காணாமல் போட்டு அப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, ஏ நல்லா இருக்குப்பா அந்த புக்கு தான் நான் படிக்க போகிறேன். என்ன இன்றைக்கி தான் படித்து எல்லாத்தையும் முடிக்கும் போது கொண்டு போயிடுவான், அப்புறம் காணாமல் போயிடுவான். நம்மளுக்கு அன்றைக்கி தான் ஞாபகம் இருக்கும், அதுலேருந்து கசம் காலியா என்ன சொல்லுவாங்க, சத்தியம் பண்ணிட்டேன், யாருக்கு எந்த புக்கு கொடுக்கக்கூடாது. அப்புறம் ரூல்ஸ் கொண்டு வந்தேன், உனக்கு புக் வேணுமா நீ ஒரு புக்கு கொண்டு வா, இல்லை நான் புக்கு படிக்கிறது கிடையாது, அப்போ ஓடி போயிருங்க, உனக்கு இந்த புக்கும் சம்மந்தம் கிட்ட ஓடி போயிரு, ஏதாவது புக்கு வாங்கிட்டு கொடு அப்புறம் போ. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட புக்கு கொடுத்துட்டு புக்கு வாங்கிட்டு போனேன், அவனும் தொலைஞ்சு போனான். எனக்கு தேவையான புக்ஸு அவன்கிட்ட போயிட்டு அவன் தேவையில்லாத புக்கு என்கிட்ட கிடந்துச்சு, அந்த மாதிரி ஆகி போச்சு. அந்த புக்கை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனாலும் இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, அதாவது நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா மற்றவங்க அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, இவன் சம்பாதிக்க மாட்டான், இவன் வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு எல்லாரும். அப்போ இவங்க ஏன் இதை பற்றி மறக்க மாட்டேங்காங்க, அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அப்போ நான் அதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்துட்டு இவங்க வேலை செய்ய மாட்டாங்கன்னா அப்போ நல்லா தெரியும் இவங்க வந்து ஏன் வேலை செய்ய மாட்டாங்க, அந்த விஷயம் வந்து மைண்டில் ஆழமாக பதிஞ்சிடும். அப்போ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டான், இவன் சம்பாதிக்க மாட்டான், இவன் சம்பாதிக்க மாட்டான், இவன் சம்பாதிக்க மாட்டான், இவன் ஒன்லையும் உருப்படியாக இருக்க மாட்டான், எந்த வேலைக்கு போனாலும் சீக்கிரம் வந்துடுவான், எந்த வேலைக்கு போ, அப்படி அவங்க மைண்டில் அப்படி குத்துற மாதிரி குத்திரும். அதனால சிலவங்க நம்மளை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா எந்த காரணத்தோடு அவங்க மைண்ட்லேருந்து விலகவே விலகாது. அதை எப்படி சரி பண்ணுறது? எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கும் இல்லையா? இது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, மலை மாதிரி விஷயம் இதை சரிப்பட்டு வர்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஏன் நாட்கள் எங்கள் அம்மா திட்டினது ஞாபகம், இவன் ஒன்றும் உருப்படிய மாட்டான், இன்றைக்கி வேணால் என் பேச்சை கேட்டுட்டு போயிரு, இவன் வேலைக்கு வேலை சரியாக போக மாட்டான், ஒவ்வொரு வேலையை விட்டுட்டு வருவான் அப்படின்னு என்னெல்லாம் திட்டிருக்காங்க. இவன் என்றைக்கு லைஃப்பில் உருப்பட வரான் அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. எங்கள் அம்மா என் வீடியோ பார்ப்பாங்க, திட்ட போகிறாங்க. இண்டியா உண்மையை தானே சொன்னேன், நீங்கள் திட்டிங்களாமா, அதான் சொன்னேன் நான் எங்கள் அம்மைக்கு நான் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி கொடுத்து, எங்கள் அம்மா ஃபேஸ்புக்கில் நான் இதை போட்டால் எங்கள் அம்மா தான் முதல்ல ஃபஸ்ட் லைக் பண்ணும். எங்கள் அம்மா ஊரில் இருக்காங்க, அவங்க அங்கே தனியாக சந்தோஷமாக இருக்காங்க. எங்கள் நாங்கள் இங்கே இருக்கோம், ஆனால் நான் எல்லாமே நாங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப், என்னுடைய யூடியூப் வீடியோ நைட்டு ஃபுல்லாக நான் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஓகே, கம்மிங் டு தி பாயிண்ட், எங்கள் அம்மா என்னை ரொம்ப திட்டுவாங்க, இவன் என்றைக்கு முன்னேற போகிறேன் தெரியலையே அப்படின்னு. அதே மாதிரி ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கான், வேலைக்கு போவேனா என்ன சொல்லுவாங்க, வேலையை விட்டுட்டு வருவேன் இப்படி வயம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இவன் உருப்படியாக ஒரு பணம் சம்பாதிக்க மாட்டான், என் தம்பி தான் பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு பணம் கொடுப்பான், அவன் செலவு பணம். அப்போ நம்ம வந்து ஒரே அந்த ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் புக்கை வாங்குறது இது தொலைஞ்சி போயிடும், இதுங்க இவன் எங்கே தேரப்போகிறான் அப்படின்னு நம்மளை ஒரு லிஸ்ட்டில் தூக்கி வச்சுட்டாங்க. இந்த விஷயம் வந்து பல வருஷமாக எல்லாரோட மைண்ட்லேயும் இருந்துச்சு, இவன் உருப்பட மாட்டான், இவன் வேலைக்கு சரியாக போக மாட்டான், வேலைக்குன்னா வேலைக்கு போயிட்டு விட்டுட்டு வந்துடும் ஒரு கம்பெனியாக, அப்புறம் கஷ்டமான வேலை செய்ய மாட்டேன், ஏதாவது தூக்கி அந்த மாதிரி வேலைகள் நான் செய்ய மாட்டேன். ஸோ எல்லோரும் பேசும்போது மஜாக் பண்ணும்போது அது பண்ணிகிட்ருப்பேன், இந்த லிஸ்ட்டில் யாராவது நீங்கள் இருக்கலாம் அல்லது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கலாம். ஸோ அப்படி அந்த சிந்தனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என் குடும்பத்தில் எல்லோரும் என் மேலே இருந்தாங்க. போக அது ஒரு விசுவரூபம் எடுத்துச்சு, அதாவது அவங்க நினச்சிட்ருக்கிறத விட்டுட்டு வேறு மாதிரி நடக்கும்போது அந்த விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மாறுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், வேலைக்கு போனால் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்று நடந்துச்சு. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினது, ஃப்ளாட் வாங்கினது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஓப்பனாக சொல்ல முடியும். எங்கள் வட்டாரத்தில் ரிலேட்டிவ்ஸ் அங்கங்கெலாம் யாருமே, ஏன்னா ஸ்பெஷல் என்ற ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி யாருமே ஃப்ளாட் அப்படின்னு வாங்கலை, எல்லோரும் வந்து சாலி வீட்டிலே அப்படியே இருந்து அப்படியே பழக கட்டினாங்க. இப்போ கம்பல்சரி அவங்கள பார்த்து எல்லோரும் வந்துட்டாங்க. பட் அந்த வருஷத்துலேயே 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடியே ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வாங்கி இப்போ அதுக்கப்புறம் எல்லோரும் ஃப்ளாட் வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த உருப்படாதான் வந்து எப்படி மாறினா
அந்த உருப்படாதவன் வந்து இல்லைப்பா அவன் அவன்கிட்ட கேட்டுச்சிங்க அவன் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு இது வருது. அதேமாதிரி அந்த இப்போ தான் என் தங்கச்சி வீட்டில் நான் என்னோட இன்வால்மெண்ட் குறைஞ்சி போச்சு. இல்லாட்டி அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சரி, மியூசிக் சிஸ்டம் வேணாலும் சரி, டிவி வாங்கினாலும் சரி, எல்லாத்துலேயும் நான் இருப்பேன். இப்போ மொழுக்கு எந்தெந்த படிப்பு எங்கே படிங்க எல்லாத்தையும் என்னை இன்வால்வ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட நாள் வரும்போது அதை நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதேமாதிரி உங்களை யாரும் கேலி கிண்டல் பண்ணும்போது ரொம்ப வலிக்கும் இல்லையா, திரும்ப திரும்ப சொல்லுவாங்க நம்மளை, இவன் அதை செய்ய மாட்டேங்க இதை செய்ய மாட்டேங்க அப்படின்னு. அவங்ககிட்ட நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. ரியாக்ட் பண்ணிங்கன்னா சண்டை போடக்கூடாது. ஆ என்ன ஒன்று தெரியாத என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி நீ எப்போ வந்து சொல்லிட்டு இருப்பான்னு நம்ம உட்காந்து முக்கில் மூணு இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு முக்கில் வந்து அழகக்கூடாது. ஸோ அவன்கிட்ட சண்டை போடக்கூடாது, முக்கில் வந்து அழகக்கூடாது. ஃப்ளாட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும். எப்படி ஆ இவன் ஒரு உருப்படியாக ஒரு வேலையை செய்ய மாட்டான், அவன் நொந்து போயிடுவான், என்னடா இவன் நீ என்னைக்காவது ஒரு வேலை செஞ்சிருக்கியா போடா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அது நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ரியாக்ட் பண்ணுறாங்க உடனே. ஏய் இவன் யாரை பார்த்து சொன்னா அணுக்கு 30ஆம் தேதி 2 மணிக்கு நான் என்னால் வேலை செஞ்சவனே தெரியுமா அப்படிமா. அல்லது நீ வீட்டுக்கு பணமே கொடுத்தது இல்லை, நான் அவ அதுக்கு யாரை செஞ்சா, இதுக்கு யாரை செஞ்சா, இதுக்கு யாரை செஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஞாபகம் என்ன விட்டுருணும், பணமே கொடுக்கலையா, வேலை செய்ய மாட்டியா, நீ என்றைக்கு உருப்பிட்டுருக்க, ஒரு வேலையில் உருப்படியே செய்தே நீ பிஸ்னஸ் பிஸ்னஸ் அலைஞ்சிட்டு இருக்கா, எதை கொண்டு வந்தியா அப்படி பேசுவோம். இந்த விஷயம் சொல்லும்போது எனக்கு ஒரு புக்கு ஞாபகம் வந்துச்சு, 2 புக்கு. ஒன்று வந்து கேம்ஸ் பீப்புள் பிளே அப்படின்னு புக் இருக்குது, பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த புக்கு. அதாவது மக்கள் வந்து நம்மளை விளையாட கூப்பிடுவாங்க. என்ன கூப்பிடுதான், நீ ஏதாவது உருப்பிடுவியா, என்றைக்காவது உருப்பிட்ற மாதிரி வேலை செஞ்சிருக்கியா அப்படின்னு விளையாட கூப்பிடுதான், வா விளையாடுவோம் அப்படின்னு. நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, சிரிச்சுட்டு விடணும், நான் விளையாட்டுக்கு வரல நீ விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருணும். அது மாதிரி வேலை பார்க்க மாட்டேன் நீ அப்படின்னா ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது. கேம்ஸ் பீப்புள், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அவங்க கூப்பிடுவாங்களே, ஏ நீ ஏ என்ன பார்த்தியா அன்னைக்கு, அவன் பார்த்தியா அவன் என்ன செஞ்சானவன் அன்னைக்கு, இவன் நின்று அடைஞ்சு தெரியுமா, விளையாட கூப்பிடுதான் நம்மளை. அவன் எனக்கு தெரியாது, அதை பற்றி நமக்கு எதுப்பா விடு, நான் வரப்பா நான் விளையாட்டுக்கு வரலன்னு போயிடணும். இந்த காசிப்பிங் சொல்லுவாங்களா, ஒருத்தர் பற்றி ஒருத்தர் புரளி பேசுறது, அவங்க குடும்பத்தை பற்றி இவங்க குடும்பத்தை பேசுறது, விளையாட கூப்பிடுவாங்க நம்மளை, வா அவன் பார்த்தியா அவன் ரெண்டாவது மாவன் என்ன பண்ணான்னு பார்த்தியா, என்னாச்சு அந்த புள்ள இருக்குல்லா அவன், ஏ விளையாட கூப்பிடுதான், பேட்டு மட்டையெல்லாம் கொடுத்து இல்லைப்பா நான் விளையாட வரல, அது எதுக்கு விடு அப்படின்னு போயிடணும். இந்த அவேர்னஸ் கரெக்டாக இருக்கணும், எங்கே விளையாடணும் எங்கே விளையாடக்கூடாதுன்னு கரெக்டாக பண்ணணும். ஓகே அது ஒன்று. ஸோ கேம்ஸ் பீப்புள் பிளேயை வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த புக்கில் படிக்கலாம், அந்த புக் படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. ரெண்டாவது வந்துட்டு டிரான்சாக்ஷன் அனலைசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் உண்டு. அது என்ன அப்படின்னா, மூணு வகையான, நார்மலாக எல்லாருக்கும் தெரியும், காலேஜ் படிச்சிங்கன்னா இது தெரியும், அல்லது சில புக்ஸ் படிச்சிங்கன்னா தெரியும், இது நார்மலான விஷயந்தான். பட் இந்த மாதிரி ஒன்று கேள்விப்படவே இல்லையா சார் அப்படின்னா அவங்க இதை பார்த்துக்கோங்க என்ன. ஸோ மூணு ஸ்டேஜ் உண்டு, ஒரு அடல்ட், பேரண்ட், அடல்ட், சைல்டு. பேரண்ட்னா அம்மா அப்பா அந்த மாதிரி, அடல்ட் அப்படின்னா நடுத்தர வயசு, கடைசி வந்து சைல்டு. எல்லாருமே நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த மூணுக்குள்ளே அடங்கும். ஓகே இந்த மூணுக்குள்ளே அடங்கும், இந்த மூணு, பேரண்ட் அடல்ட் சைல்டு, பேரண்ட் அடல்ட் சைல்டு, இப்படி தான் நம்ம பேசுவோம். இப்போ இவன் வந்து எப்படி பேசுகிறானோ நம்ம அதுக்கு தகுந்த விட பதில் கொடுக்கணும். இவன் இப்படி பேசா நம்ம இப்படி பேசினா இடிச்சிடும், அங்கே தான் தகராறு வரும். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது அவங்க எந்த ஆங்கிள்லேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். அவங்க உடனே சின்ன பிள்ளைனா பேரண்டாக பேசும், சின்ன பிள்ளை சைல்டாக பேசும், பெரிய ஆள் பேரண்டாக பேசணும்னு இல்லை, பெரியாலும் சைல்டாக பேசுவாங்க, சின்ன பிள்ளை பேரண்டாக பேசும், அந்த லாங்குவேஜ் பார்க்கணும். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இவங்க வந்து சொல்லுவாங்க நாளைக்கு போ அந்த ஃபார்மை நிறைச்சி வந்துடுறேனே அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா பேரண்ட் ஸ்டேஜ்லேயும் சொல்கிறாங்க. நம்ம சைல்டாக வந்து ஓகேப்பா நான் நாளைக்கு பண்ணிடுறேன், ஓகே நான் பண்ணிடுறேன், ஓகே அம்மா பண்ணிடுறேன், ஓகே ஃப்ரெண்டு நான் பண்ணிடுறேன். ஸோ இது பேரண்ட்டு இது சைல்டு இப்படி நம்ம பேசுகிறோம், கரெக்டாக பேரண்ட் சைல்டு அப்படி பேசிட்டோம். ஓகே அது ஒத்துக்கிடும், ஏன்னா பேரண்ட்டு சைல்டு கனெக்ஷன் ஆகும். இதில் குண்டை குண்டை பேசினா தெரியுமா, அடல்ட்டு நாளைக்கு போய் நடிச்சு வந்துடுறேன் எல்லாங்களுக்கு தெரியும் என்ன, ஏன்னா இவன் வந்து எல்லாம் விவரம் தெரிஞ்சுமா, விவரம் தெரிஞ்சுமா பேசுவான், அம்மா அப்பாட்ட விவரம் தெரிஞ்சுமா பேசினா என்னாகும், கடுப்பாயிடும். ஸோ அங்கே இடிக்கும். மூணாவது விஷயம் அதே மாதிரி அடல்ட்டு வந்து அது ஒரு நார்மலான விஷயம், ஏ நாளைக்கு வந்து அந்த ஃபார்ம் எல்லாம் நடிச்சு வந்துடுறேன்னா அது வந்து
அவன் கலிகா பேசிட்டு இருக்கான், ஃப்ரெண்டா பேசிட்டு இருக்கான். ஆமா ஆமா, அது எப்படி செய்யணும் என்னது? அது அடல்ட் அடல்ட் பேசுற மாதிரி, அதே நிலையில பேசுற மாதிரி. இதுல கூத்தடி என்ன, அட போப்பா இந்த பாமங்களை நினைச்சுக்கிட்டு எனக்கால ஒன்றும் தெரியாது, விடு இந்த சைல்டு மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா எனக்காலம் முடியாது அப்படின்னு விலகி ஓடுறது. அங்க வந்து இடிக்கும் அந்த அந்த அவங்க என்ன ஆங்கிளில் சொல்லுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம, அவங்க அடல்ட்டாக பேசினா நீங்கள் அடல்ட்டாக பேசணும், அவங்க வந்துட்டு பேரண்ட்டாக பேசுனாங்கன்னா நீங்கள் சைல்டாக பேசணும், அவங்க சைல்டாக பேசுனாங்கன்னா நீங்கள் பேரண்ட்டாக பேசணும். ஏன் ஆஃபீஸ் போய் என்ன நல்லாச்சு, என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அது பண்ணிகிட்டு இருக்கேன்னா கவலைப்படாதீங்க, வேணா போகிறேன் அது பண்ணிக்கிட்டேன் இது பண்ணிக்கிட்டேன். குழந்தை வந்து பேரண்ட்ஸ் ஸ்டேஜ் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுங்க, நீங்கள் கவலை கவலைப்படாதீங்க நான் போகிறேன் பார்த்துக்கிட்டு தான் அப்படின்னு. பேரண்ட் வந்து சைல்டாக, இது குழந்தை, இது வந்து அம்மா அப்பா, இது சைல்டு பேரண்ட்டு, அவங்க அவங்ககிட்ட பேசுவாங்க. அம்மா அம்மா பயந்து பறந்து போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அது பண்ணிட்டு உடனே பேரண்ட்டாக அந்த பிள்ளை வந்துட்டு, இல்லைம்மா கவலைப்படாதீங்க ஆஃபீஸ் போகிறேன், இந்த வேலை இருக்குது அப்படி இருக்குது எல்லாம் முடிஞ்சிடும், ஒன்றும் டென்ஷன் ஆகுதுங்க, கரெக்டாக வந்துடும் அம்மா அப்பா அம்மா. ஸோ பிள்ளை அழுது ரிபெலியஸாக பண்ணும்போது நீங்கள் அப்படி, இதுக்குள்ளே ஒரு பெரிய கதை இருக்குது, பெரிய புக்கு இது. ஓகே, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் தப்பான கம்யூனிகேஷன்ல எதுவும் எடுக்காதீங்க. இந்த மூணில் இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது படிச்சிங்க அப்படின்னா யார் எந்த ஆங்கிளில் பேசுகிறான்னு அவங்க கெத்தா நின்று ஒரு முழிக்க முடியாது தெரிஞ்சவங்க எந்த ஆங்கிளில் பேசுகிறான் அப்படின்னு, அப்போ நம்ம அமைதியாக விலகி போகிறதுக்கு பார்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ், ஐஎம் ஓகே யுவர் ஓகே, யாரும் விளையாட கூடும்போது போகாதீங்க, அதே மாதிரி உங்களை மட்டம் தட்டி செலவு பேசிகிட்டு இருப்பாங்களா, அப்போ அந்த அந்த மேட்டருக்கு நீங்கள் போகாதீங்க. மட்டம் தட்டி கிண்டல் பண்ணும்போது நீங்களும் ஒன்றும், நீங்கள் வந்து செம ஜாலியாக இருக்க ஆளாக இருந்தால் நீங்கள் கிண்டல் பண்ணி பேசுங்க, இல்லை உங்களுக்கு அது வலிக்கிறதுனா அப்படின்னு விட்டுருங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க, மூக்கில் போய் அழாதீங்க. இப்படி பண்ண அவங்க அப்படி தெரிஞ்சிடும், ஏ இவன் சொன்னால் அவன் இவன் நம்மளை மூஞ்சில் அடிக்கும் மாதிரி ஒன்றும் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான், கிணத்துல உள்ள கல்லை மாதிரி அப்படின்னு இருப்பான். நான் எங்கள் பாட்டிக்கிட்ட நான் இதை பண்ணியிருக்கேன், மாமா மாமியாரி மாமா மருமவ சண்டை இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போலாம் நடக்கலை, எல்லோரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா அத்தை மாமா இவங்கெல்லாம் 15-20 வருஷம் பேசுனது கிடையாது, அந்த மாதிரி அவங்க இப்போல்லாம் எல்லாம் கூத்தடிச்சு கிடக்கலாம். எங்கள் வீட்லேயும் மாமியார் மருமமாக சண்டை வரைய வராது, என்னென்னு நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலான்னு பார்த்தா மருமம் மருமையாக சண்டை வராது. நான் எங்கள் மட்டும் சண்டை போட்டு இவ்வளோ போய் எம்மா இங்கோ அத்தை சொல்லிட்டுன்னு எங்கள் என் முன்னாடியும் அதை கரெக்டாக பார்த்துட்ருப்பாங்க. ஸோ சண்டை பார்க்காம நல்லவே இல்லை. மாமியார் மருமனை சண்டை வேண்டாமா, அதெல்லாம் பழைய காலத்தோடு முடிஞ்சு போன மாதிரி இருக்குது. உங்கள் வீட்டில் சண்டை வரதான் பாருங்கள், சண்டை போடுதில்ல அப்போ நீங்களும் பழைய காலத்தாளி, இதெல்லாம் தேராது. யங்ஸ்டர்ஸ் வாங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் சண்டை பண்ண மாட்டாங்க, அவர் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு ஜாலியாக இருப்பாங்க. அது எங்கள் அம்மாவும் எங்கள் மாமியாரும், எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும், அப்பா பெற்ற பாட்டி மாமா மாமி மருமமாக மாமியார் சண்டை வரும்லாம். அப்போ நான் வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட போயிட்டு உட்காந்து கஞ்சி கிஞ்சி குடிச்சிட்டு ஏதாவதுன்னா அப்படி இருப்பேன். அப்போ எங்கள் பாட்டி வந்து எங்கள் அப்பாவோட அம்மா வந்து எங்கள் அம்மையை பற்றி மருமகளை பற்றி கிண்டல் ஒரே அது கம்ப்ளைண்ட்டு, உங்கள் அம்மா அதை பண்ணா, உங்கள் அம்மா இதை பண்ணா அப்படின்னு கஞ்சி குடிச்சிக்கிட்டு வெங்காயம் தின்னுட்டு கஞ்சி குடிச்சு வெங்காயம் தின்னுட்டு ஒன்றும் ரியாக்ஷன் கிடையாது. அவங்க விளையாட கூப்பிடுதாங்க, வா கிரிக்கெட் விளையாடும், நான் வரல நீங்களே விளையாண்டுக்கங்க, நான் கஞ்சி குடிக்கணும்னு அந்த பேச்சு டாபிக் எடுக்க மாட்டேன், அமைதியை உட்காந்து வேலை பார்த்துருக்கேன். ஸோ அந்த நீங்கள் அந்த அந்த விளையாட கூடும்போது நீங்கள் போகலன்னா அமைதியாக இருப்பாங்க. கடைசியில் எங்கள் பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு கண்ணத்தை பிடிச்சி இல்லை பையன் உள்ளே ஒன்றுமே சொல்ல மாட்டானு, அதுக்கும் ஒன்றும் சொல்லக்கூடாது, ஏன்னா உங்கள் மருமம் மாமியார் சண்டை, எனக்கு பாட்டி வேணும் எங்கள் அம்மையும் வேணும், எங்கள் அம்மையும் சொன்னாலும் எனக்கு வலிக்கும் பாட்டி சொன்னாலும் வலிக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பேச பிறகு நல்லது அப்படின்னு சில இடத்துல ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகாக அந்த பேச்சு முடிச்சிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஃபுல் வீடியோவில் எங்கேயாவது உங்களுக்கு யூஸாக இருந்தால் யூஸ் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.